ஆண்டவர் இரட்சகருமார் இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மண்ணா அப்போஸ்தலர் நடவடிகள் 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிகள்ல சீஷர்களோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. சீஷர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆண்டவருடைய கரம் சீஷர்கள் மேல இருந்துச்சு. அதனால அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குன்னு சொன்னா உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் மூலமாக அநேகருக்கு நன்மைகள் வரும். உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குதா யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்களை சாட்சியாக வைப்பார். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார்கள், இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லி. அப்படி உலகத்தை கலக்கிறவர்களாக அன்றைக்கு இருந்த சீஷர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, இன்னைக்கு எதை நம்ம கலக்கிட்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது ஏன் தெரியுங்களா? உலகத்தை கலக்கிறவர்களாக மாறும்படியாதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை கொண்டு என்னை கொண்டு அநேக ஜனங்களை விசுவாசிகளாக்கும்படியாதான் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது நோக்கம் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்பும்படியாக தான் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க பேச்சை பார்த்து, உங்களுடைய நடக்கையை பார்த்து அநேகர் உங்களை குறித்து, கடவுளை குறித்து சாட்சி சொல்றாங்களா என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? வேதவசனம் சொல்லுது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இன்றைக்கு நாம ஆண்டவர் தான் என்னுடைய தேவன் என்பதற்கு நாம் சாட்சியா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர் தான் இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அந்த கரம் அவர்களை என்ன செய்தது? பயன்படுத்தியது. அந்த கரம் அநேக ஜனங்களை விசுவாசிகளாய் அவர்களை கொண்டு மாற்றியது. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் சாதாரண ஒரு சின்ன இடத்துல, ஏதோ ஒரு இடம் கிராமத்துல செய்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வேளை இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அங்கதான் வைத்திருக்கார். அந்த இடத்துல வைத்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். அந்த இடத்துல வைத்து தான் கர்த்தர் உங்களை நிலைமையை மாற்ற போகிறார். நீங்க இருக்கிற நிலைமை எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை எதற்காக அந்த இடத்துல வைத்திருக்காரோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், கட்டாயம் செய்வார் இல்லையா? என கர்வியார்களே, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் என்று சொன்னால் நீங்க இருக்கிற இடத்துல சாட்சிகளாயும், அநேகரை திருப்புறவர்களாயும், அநேகரை விசுவாசிகளாக்களாயும் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை இல்லை தேவனாக இருக்கார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறதா யோசித்து பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் அனுப்புறேன் பாருங்கன்னு சொல்லி சொல்லி இதை அனுப்புங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் அவர்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில 8 மணிக்கும் காலை, மாலை 6:30 மணிக்கும் சியோன் எழுப்புதல் சபையில் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சேலத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் 3 ரோடு பகுதியில் இந்த ஆலயம் இருக்கிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள வாங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.